இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் தொழில்துறையில் புதிதாக பெறப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்து அமைச்சரவை தன்னுடைய ஒப்புதலை அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த புத்தாண்டினுடைய துவக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய புதிய தொழில் முதலீடுகளாக பல்வேறு துறைகளில் வேரியஸ் செக்டார்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம் சொன்னால், அவற்றில் இன்றைக்கு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மாத்திரம் 15,610.43 கோடி ரூபாய் அளவிலான புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கும் இந்த புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களின் வாயிலாக ஏறத்தாழ 8,776 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான ஒப்புதலை இந்த அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. நான் குறிப்பிட்டவாறு இந்த 15,610.43 கோடி ரூபாய் அளவிலான இந்த தொழில் முதலீடுகள் பல்வேறு தொழில்களிலே துறைகளிலே இது பெறப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக மின்னணு வாகன சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறைகள், அதில் செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அதே போல் இவி மேனுஃபேக்சரிங், இதுவரை 2-வீலர் மேனுஃபேக்சரிங் என்பது இப்போது 4-வீலர் மேனுஃபேக்சரிங் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அளவில் இவி மேனுஃபேக்சரிங், அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், வயர்லெஸ் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல்ஸ் அண்டு ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை என்று இந்த அளவில் பல துறைகளில், அது மின்னணு வாகனங்கள், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், டெக்ஸ்டைல் தொழிற்சாலைகள், வயர்லெஸ் டெக்னாலஜி உரிய தொழில்கள், ஆக்சிஜன் தயாரிப்பு மையங்கள் என்று இந்த துறைகளிலே இந்த முதலீடுகள் பெறப்பட்டிருக்கிறது. அது தாண்டி இந்த முதலீடுகள் பரவலாக தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் பரவலான முறையில் அமையக்கூடிய வகையில் இந்த முதலீடுகள் வரப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அது அண்மையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய மின்னணு வாகன கொள்கை இவி பாலிசி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதிலே சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக இப்போது வரக்கூடிய அந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கு ரோட் டேக்ஸ் கட்ட முடியாத சூழ்நிலையிலும் அதையும் இப்போது கட்டுவதற்கான நடவடிக்கையிலும் இப்போது மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறைக்கு மேலும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான இந்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பத்திரிகையாளர்களான உங்கள் வாயிலாக தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது டாடாஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் அவர்களுடைய ஒப்புதல் எதுவும் இல்லை. இப்போது ஏற்கனவே இது புதிய திட்டங்களின்படி பார்த்தீங்கன்னா 8 திட்டங்கள், புதிய திட்டங்கள். இந்த 8 புதிய திட்டங்களில் நான் சொன்னதை போல 15,610.43 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்திருக்கு. சார், இது நான் சொன்ன மாதிரி பரவலாக வருகிறது. எக்ஸிஸ்டிங்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அது வருகிறது. அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி அந்த பகுதியிலே, கிருஷ்ணகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே வருகிறது. தேனி, புதுக்கோட்டை போன்றிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வருகிறது. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த முதலீடுகள் வருகிறது. பகுதிகளில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நகர்ப்பகுதியில், சென்னை அதை சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் வருது அப்படின்னு சொல்லக்கூடியல. இப்போ நம்ம எந்த அளவுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? அதாவதுங்க, நமக்கு தென் தமிழகத்தில் நிறைய முதலீடுகள் வந்திருக்கிறது. கடந்த முறை நடைபெற்றிருக்கக்கூடிய வகையில் நீங்கள் முதலீடுகளுடைய அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான முதலீடுகள் கடந்த முறை தென் தமிழகத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பல முதலீடுகள் தென் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய தென் தமிழகத்தை நோக்கி தான் வருகிறது. குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வருகிறது என்று சொன்னால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்களும் தென் தமிழகத்தில் வர வாய்ப்புகள் இருக்கிறது. டாடா பவர் அவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் கங்கை கொண்டானிலே வந்திருக்கிறது. அதை மட்டுமல்லாமல் அண்மையிலே நாங்கள் சென்றிருந்த வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக அங்கே பேசியிருக்கக்கூடிய முதலில் குறிப்பாக இந்த நான் லெதர் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய அதிகபட்சமான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் தென் தமிழகத்தை நோக்கி அதில் மிக பெருமையான அளவில் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் ஒரு சில முதலீடுகள் வந்து ஏற்கனவே பரந்தூர் விமானத்தை ஒட்டி பல தொழில் பூங்காக்கள் ஏற்கனவே இருக்கிறது. அது ஸ்ரீபெரும்புதாக இருந்தாலும் பிள்ளைப்பெரும்பாக்கமாக இருந்தாலும் ஒரகடம் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே தொழில் பூங்காக்கள் இருக்கிறது. இதில் சில முதலீடுகள் அங்கே வருவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதான் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம்ல, எக்ஸம்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதில் எக்ஸ்போர்ட் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறோம். மின்னணு வாகன கொள்கையை தவிர்த்து வேறு ஏதாவது கொள்கை ஒப்புதல் பெறப்பட்டிருக்காது? ஏற்கனவே நீங்கள் எத்தனை நாள் கொள்கையெல்லாம் வெளியிடப்படும்? இன்னும் சில கொள்கைகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில். அது குறித்து தகுந்த நேரத்தில் அறிவிக்கப்படும். இப்போ அமைச்சரவை கூட்டம் போட்ட ஒரு சில காலங்களில் வந்து இந்த நிறுவனத்தின கோடி அப்படின்றது சொல்லுவாங்க. அதை பற்றி அதுக்கு என்ன காரணம்னா இது கமர்ஷியலி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. அந்த யார் என்பதை இப்போது சொல்வதற்கு இதுதான் செக்டார் வைஸாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். யார் யார் என்பதை இப்போது இந்த நொடியில் சொல்வது என்பது கொஞ்சம் கமர்ஷியலி சென்சிட்டிவ். அவர்கள் எங்களிடத்தில் எம்ஓயு போடுகிற போது இந்த அமைச்சரவை கூட்டத்தின் ஒப்புதலை அடித்து எம்ஓயு போடுகிற போது உரிய நேரத்தில் மிக முறையான வகையிலே அது உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறது. சிவகாசியில் வந்து ஏற்கனவே நம்ம சிவகாசின்றது விருதுநகரை ஒட்டி இருக்கக்கூடிய சங்கர்லிங்கபுரம் சிப்காட் தொழில் வளாகத்தில் ஏற்கனவே அதான் ஈக்குமார்லிங்கபுரம் அந்த பகுதியில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் ரெண்டு விதமான முதலீடுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒன்று தமிழக அரசினுடைய சார்பில் ஏற்கனவே நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம், அதற்காக இப்போது அந்த திட்டத்தை இங்கே கொண்டு வருவதற்கு முழு மூச்சிலே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று ஒன்றிய அரசினுடைய சார்பில் அமைக்கக்கூடிய அந்த திட்டம், அது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடியது. ஒரு 7 இடத்துல அந்த மெகா டெக்ஸ்டைல்ஸ் பார்க் கொடுப்பதற்காக அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அதுலேயும் தமிழ்நாடுக்கான வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பழைய ஜிம் குறித்த முழுமையான விவரங்களை நான் சட்டமன்றத்திலே நான் அறிவிச்சிருக்கேன் சார். 2 விஷயத்தில் 2 ஜிம்லையும் என்னென்ன முதலீடுகள் அறிவிக்கப்பட்டது, என்னென்ன முதலீடுகள் ஆக்சுவலாக வந்திருக்கிறது என்பதையெல்லாம் மிக விவரமாக ஏற்கனவே நான் இதில் சட்டமன்றத்தில் அனுப்பிச்சிருக்கேன். என்ன அவங்க முதலீடுகள் என்று சொல்லப்பட்டது, கமிட்டட் இது என்ன, எவ்வளோ கன்வெர்ட் ஆயிடுச்சு, அது கமிட்டட்னு அவங்க வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எது ஆக்சுவலாக கிரவுண்டாக இருக்குது, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் திட்டமிடப்பட்டது என்பதெல்லாம் வந்திருக்கு. இது ஃபேக்சுவலாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொன்னோம். ஒரு முதலீடுகள் வருகிற போது அந்த முதலீடுகளில் எந்த அளவுக்கு முதல்ல கமிட்மெண்ட் இருக்குது, என்ன கிரவுண்டாக இருக்குது, எவ்வளவு ப்ரொஜெக்ஷன் என்ன இருந்தது, எவ்வளோ ஆக்சுவல் ரியலைசேஷன் இருந்தது என்பதை குறித்து மிக தெளிவான முறையான வகையிலே நான் 2 முறை சட்டமன்றத்தில் மிக விதமாக சொல்லியிருக்கேன். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் நடத்தும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பேரும் அதில் வருவாங்க சார். எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸும் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதிய பிளேயர்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதை போல் இதில் கமர்ஷியலி சென்சிட்டிவானதாக இருக்கனால உரிய நேரத்தில் யார் என்ன விதத்தில் வருகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிப்போம். ஏன்னா அடுத்து வந்து ஒரு முதலமைச்சர்களுடைய தலைமையில் நம்ம ஒரு எம்ஓயு செரிமனிக்கு நம்ம போக வேண்டிய ஒரு இது வரும். வருகிற போது உங்களுக்கு என்னென்ன அப்படின்றதை முழுமையாக நான் சொல்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடப்படுகிறது. அதை நோக்கி தான் பயணம் இருக்குமோ இடையில இந்த புரிந்துணர்வு இல்லை, அது வந்துகிட்டே இருக்கும். சரி, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவது என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை முடிவு செய்து அவர்கள் அறிவிப்பார்கள். அது வருவதற்கு முன்பாக இது போல் இருக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் அப்போ ஒவ்வொரு வரக்கூடிய திட்டங்களுக்கு உரிய அந்த ஒவ்வொரு முறையும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு எடிஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த மாநாடுகள் நமக்கு வழமையாக அது நடைபெறும். இல்லை, இப்போ தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ரீபிட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களையும் அவர்கள் கருத்துரை எடுத்துக்கொண்டு இந்த டெக்னிக்கல் என்ன மாதிரி பண்ண முடியும் என்பதை அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே சார், நான் அதுதான் திருப்பி சொன்னேன், இட் இஸ் ஒரு ஈக்விட்டபிளாக இருந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட, அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட தொழில் இல்லை, தமிழ்நாட்டினுடைய தொழில் துறையில் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்குற போது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி டைவர்சிஃபை. நீங்கள் நம்மளுடைய ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸில் இருக்கும், ஆட்டோமொபைலில் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதுக்கப்புறம் வந்து தோல் பொருள்கள் தயாரிக்கக்கூடிய நமக்குன்னு ஒரு இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த்னா இது மட்டுமே நம்மளுடைய இது இல்லை. எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் நமக்கு என்னென்ன வருது, இப்போ வரக்கூடிய க்ரீன்ஃபீல்டு இதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, புதிய தொழில்கள் வருவதற்கும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ ஈவி வந்து ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது, இன்றைக்கி ஈவி பெரிய வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி க்ரீன் ஹைட்ரஜனை பொறுத்த மட்டும் நம்ம இன்றைக்கி அது சம்மந்தமான ஒரு தொழில்கள் அதிகமாகுது. சஸ்டைனபிள் எனர்ஜியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு இடத்தை நம்ம வகித்து கொண்டு வருகிறோம். ஃபின்டெக் போன்றக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் வருகிறது. இப்படி பரந்துபட்ட டேட்டா சென்டர்ஸ் போன்ற பரந்துபட்ட இருக்கக்கூடிய இந்த தொழில் வாய்ப்புகள் முழுக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காரணத்தால் தான் இந்த ஒரு டைவர்சிஃபைட் நேச்சர் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கிறனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல நமக்கு தனித்தன்மை பெற்றவர்களாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு துறையில் நமக்கு ஒரு ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு துறை நம்மளுடைய தொழில் வாய்ப்புகளை நமக்கு எப்பயுமே அது வந்து சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்தியா அளவில் ஒப்பிடும் பொழுது ஈவியோட மேனுஃபேக்சரிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு உங்களோட கணிப்பு எதாக இருக்கு? நிச்சயமாக, ஏன்னா தமிழ்நாட்டில் தெரியுதுங்களா, அதாவது நாங்கள் போகிற பாதையில் ஒரே ஒளி வெள்ளமாக தான் தெரியுது. அந்த ஒளி ஈவினால் வரக்கூடிய ஒளி பேட்டரி, அதில் ஈவி பேட்டரியில் வரக்கூடிய ஒளியாக இருக்கிறது. இல்லை இல்லை, ஆனால் சீரியஸ் நோட், ஈவின்றது இந்த வரக்கூடிய ஃபியூச்சர் மொபிலிட்டின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவி ஒரு மிக முக்கியமானது. ஸோ அந்த ஈவி மேனுஃபேக்சரிங் வந்து டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அதுக்குரிய சப்போர்ட் ஈக்கோ சிஸ்டமாக உருவாக்கக்கூடிய பேட்ரி டெக்னாலஜி, பேட்ரி சார்ஜிங், எவ்ரி திங் வந்து அது ஷுட் கம் அஸ் என்ன பேக்கேஜாக வரக்கூடியதற்கும் முழுமையாக இங்கே ஒரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த இ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நம்மளுடைய பாலிசியிலும் வரக்கூடிய சேஞ்சஸையும் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த இந்த தொழிலில் வந்து என்ன விதமான மாற்றங்கள் தேவை, நம்மளுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய பாலிசியிலே காலத்திற்கு தக்கவாறு என்ன மாற்றங்களை எல்லாம் உருவாக்க வேண்டியிருக்குமோ அதையும் தொழில்துறை சரியான நேரத்தில் சரியான வகையில் செய்தது. நிச்சயமாக சார், நமக்கு அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸில் வந்து இப்போ சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்போது அந்த இம்போர்ட் டியூட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அத்தகைய பிரச்சனைகள் வருகிற போது ஒன்றிய அரசினுடைய இதுதான் இது நிறைய இருக்குது. இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு, ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பேக் போனாக இருக்கக்கூடிய இந்த செக்டார்ஸையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பை தமிழ்நாடு அரசு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் கைவிட மாட்டோம். நிச்சயமாக இதனால் ப்ரிடாமினன்ட்லி வந்து அவங்க தான் பண்ண வேண்டியிருக்கு. இம்போர்ட் டியூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த தொழிலை நமக்கு பாதிக்குது, உதாரணமாக திருப்பூர் போன்ற இடத்துல. ஸோ இது போன்ற நிகழ்வு வரும்போது தொடர்ச்சியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசிற்கு தேவைப்படுகிற போதெல்லாம் அதை வலியுறுத்தி அதை சரி செய்யலாம். தேங்க்யூ சார், போகும் சார். இல்லை, இட் இஸ் ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் சார். அதாவது